விலாக் ஃபஸ்ட் டைம் விலாக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எதுவும் குறை எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறேன். புரியல என்னது டிரைவர், இவர் தான் எங்கள் டிரைவர், பக்கத்தில் இருக்கிற கிளீனர். இப்போவும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது நம்ம தூத்துக்குடியில் உள்ள பெட்ரோல் பங்க்கு தான். வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்புறமா போகலாம் சொல்லிட்டு இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நீங்களே. 2440 ரூபா, 24 லிட்டர் வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு தெரில. அடுத்து நெக்ஸ்ட்டு ரிட்டன் டேங்க் ஃபுல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணும்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு திருப்பதி பார்க்க கிளம்பியாச்சு. வண்டி ஓட்டுறது வேறு யாரும் இல்லை, என்னோடய மச்சான் தான். ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கிறது மச்சானோட ஃப்ரெண்டு. அப்பா வரல சொல்லிட்டாங்க, ஸோ மச்சானோட ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வர சொன்னாப்பில். ஸோ கூட்டிகிட்டு போகிறோம். எப்பயும் அப்பா வருவாங்க, பட் இந்த டைம் வரல, ஏன்னு தெரியலை. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது நேராக குறுக்குச்சலைக்கு அடுத்து உள்ள ரோடு தான். போகும்போது ஏற்கனவே ஒரு 4 கோயில் போகணும்னு சொன்னாங்க. அது எந்தெந்த கோயில்னு தெரியல. போகும்போது வீடியோவில் வர்றதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. எனக்கே தெரில எந்தெந்த கோயில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு. எந்தெந்த கோயில் போகிறோமோ எல்லா கோயிலும் விழாக்கில் வரும். அப்படியே கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைன் பை லைனாக வரும். காரில் ஏசி ஓட மாட்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு தெரியல. ஏசி வேலை பார்க்காம வச்சுருக்காங்க வண்டி ஓனர். வண்டி ஓனர் இந்த கோயில் வரும்போது இது பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட், போகிற வழியில் எப்போதும் வென்றான்ல மச்சானோட குலதெய்வம் கோயில் ஒன்று இருந்துச்சு. குலதெய்வம் கோயில் அங்கே தான் இருக்குது, ஐந்து விட்டு சாமி கோயில்னு. அவங்க கூட சேர்ந்து உள்ள கோயில் தான் இதுவும். போகிறவில்ல இது பாட்டு, இதுவும் ஃபேமஸ் கோயில் தான். இப்போ கூட்டம் இல்லை, மாதம் மாதம் பௌர்ணி டைம் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் போன டைமில் கூட்டம் இல்லை, அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி வீடியோ எடுப்போமே சொல்லி எடுத்து போட்டோம். வேற எங்கேயும் இல்லை, பெரிய கோயில் தான் எதுவும். சோழசாமி கோயில் எப்போதும் வென்றான் இருக்குது. ஃப்ரீயாக அந்த பக்கம் போனீங்கன்னா போயிட்டு போங்க, பெரிய கோயில் தான். கோயில் எல்லாம் மொதல் எப்போது வென்றான் கோயிலை பார்த்துருப்பீங்க. அப்படியே எப்போது வென்றான் கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ட்ரைவிங் பண்ணும்போது விழாக்கு எடுக்க முடியல, மச்சானுக்கு டிஸ்டர்பாக இருக்குது ட்ரைவிங்க்கு. அதே மாதிரி சாங் வேறு ஓடுது, சும்மா எந்த சாங்கை போட்டாலும் காப்பி ரைட்டு கொடுக்குறாங்க யூடியூப்காரங்க. அதனால தான் எதுக்கு போட்டு ரிஸ்க்கு. சேனலே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், 100 சப்ஸ்கிரைபு இப்போ தான் வந்திருக்கு. கேமிங் சேனல் தான், ஆனால் இப்போ தான் விழாக் போடுறேன். ரீசன், 5 நாள் கேம் விளாட முடியாது, என்னால் கேமிங் வீடியோ போட முடியாது. ஃப்ரீயாக இருக்கிறவங்க அப்படியே அந்த விழாக்கை பாருங்கள். லாஸ்ட் வர திருப்பதி வர போடுவேன் விழாக். மேபி ஒரு 10-20 வீடியோ மேலே வரும். ஃப்ரீயாக இருக்கிறவங்க அப்படியே டைம் இருக்கிற நேரம் பாருங்கள். கேமிங்னு ஒரு 5 நாள் கழித்து தான் வந்து லைவ் போடுவேன். பப்ஜி இல்லைனா ஸ்டம்பிள் கைஸ், அது வர விழாக்கு தான். எல்லா சேனலோட ஃபுல் லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எங்கெங்கே இருக்குது கோயில் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்க்குற டோல்கேட் வேற எங்கேயும் இல்லை, நம்ம மதுரை என்ட்ரன்ஸ் டோல்கேட்டு தான். தூத்துக்குடியிலேருந்து நம்ம மதுரை என்ட்ரன்ஸ் டோல்கேட்டுக்கே வந்தாச்சு. நான் அடுத்து எந்த இடத்துல நிப்பாட்டுறோமோ அந்த இடத்துல விலாக் பண்ணுறேன். இப்போதைக்கு டோல்கேட் எடுத்ததோட கட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மதுரை டோல்கேட் எடுத்ததுலேருந்து அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர்லேயே வயிறு பசிக்க ஆரம்பிச்சு. சரி அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தோம். மதுரையில் உள்ள டெம்பிள் சிட்டி ஹோட்டல் தான் இது. எந்த இடத்துல இருக்குது கரெக்டாக ஆடி ஷோரூம் கேட்டாப்பில். எல்லோரும் சாப்பிட்டதுக்கு இவ்வளோ தான் பில் வந்திருக்கு. பெஸ்ட் ஹோட்டல் தான், பில்லை நீங்களே பாருங்கள், முன்னாடி ஷோவாகும். அப்படியே இந்த விழாக்கு சாப்பிட்டதுக்கு அடுத்து அப்படியே கார் எடுத்து ரன்னிங்கில் போகும்போது இதில் ஒருத்தன் இப்போ லெஃப்ட் சைடு இப்போ வருவான் பாருங்க. அது என்ன கார், கோலிஷ், கோலிஷின் அட்ராசிட்டி. சின்ன பையன் தான் டிரைவ் பண்ணுறான், ஆனால் வேற லெவலில் பண்ணுறான்.
காரில் ரைட் சைடு போய் ஏறி வருவான். லாரிக்கு அடுத்து ஒரு இன்னோவா வரும், இன்னோவாக்கு அடுத்து அவள் வருவாங்க. இன்னோவா இல்லை சாரி, சிக்ஸ்டி வண்டி ஒன்று போகுது. இந்த டவரா இந்த இந்த குவாலிஃபை வண்டியை தான் சொன்னேன். ஒரு 1 மினிட் ஆறு 2 மினிட் எடுத்துருப்பேன். நீங்களே பாருங்கள் அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுது என்னது, நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இது தனியாக ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போடுவேன், கோலிஷன் அட்ராசிட்டின்னு, அது பாருங்கள் உங்களுக்கு அதில் தெரியும். வண்டி ஸ்பீடு நம்ம வண்டியே 130 வர போகுது, ஆனால் அது அதுக்கு மேலேயே வேமா போயிட்டுருக்கான். இந்த பிளேஸில் தான் இந்த கோலிஸ் வண்டியே மிந்துறதுக்கு இடம் கிடச்சிச்சு. சரி ஓகே சொல்லிட்டு வண்டியை முன்னாடி பின்னாடி தள்ளி விட்டு முன்னாடி வந்தாச்சு. வர்றதுக்குள்ளே ஒரு டோல்கேட் ஒன்று வந்துச்சு. இது நம்மளோட 2வது டோல்கேட்டு, திண்டுக்கல் டோல்கேட். இது தான் இந்த டோல்கேட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே தலைவர் மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டாப்புல, முன்னாடி போயிட்டார். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ஒரு டோல்கேட் ஒன்று வரும். இந்த டோல்கேட்டில் குவாலிஸ் மறுபடியும் முன்னாடி போயிடுச்சு, அதோட மிஸ் பண்ணியாச்சு. அடுத்து எங்கே போனால் என்னதுன்னு ஒன்றும் தெரியல. தேவன் எங்கே போனான், இதுதான் திண்டுக்கல் டோல்கேட்டு. திண்டுக்கல்லுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கல, எங்கே போனால் என்னதும் தெரில. டோல்கேட் நேம் என்ன, டோல்கேட் நேம் தெரியல. நேற்று தெரிஞ்சு ஆனால் இன்றைக்கி எனக்கு மறந்துருச்சு. கரூருக்கு முன்னாடி உள்ள டோல்கேட். கரூரில் ஒரு அக்கா வீடு இருக்குது, ஆனால் அம்மா போவாங்களா என்னன்னு தெரியலை. நைட்டு ஸ்டே பண்ணுறது அங்கே தான் நினைக்கிறேன். அக்காக்கே தெரியாமல் போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. மணி இப்போவுமே டைம் 12:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு ரூம் எடுக்கிறதுக்கு அக்கா வீட்டுக்கு போய் அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அக்காவை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பாப்போம், அக்கா வீட்டுக்கு போனோன்னா ரிலாக்ஸில் இருக்கும், பாருங்கள் பாப்போம். நம்மளோட 3வது டோல்கேட் மண் இது. இதிலிருந்து கரூருக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தான். அக்காவுக்கு தெரியாமல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்போம் போனோன்னா ரிலாக்ஸில் இருக்கும். லாஸ்ட்டாக பார்ப்பீங்க பாருங்கள். சொன்ன மாதிரியே அப்படியே அக்கா வீட்டுக்கு போயாச்சு. அக்காக்கே தெரியாமல் வீடு அக்கா ஸ்டேடியம் சுற்றி லாஸ்ட்டாக அக்கா வீட்டுக்கு போயாச்சு. அக்காவோட ரியாக்ஷனை இப்போ பாருங்கள் எப்படி இருக்காங்க என்னென்னு. வீட்டுக்கு வந்தே ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு, லாஸ்ட்டாக உலகத்துக்கு போனது தான். அடுத்து வீடு தெரியாமல் இவ்வளோ நாள் சுற்றி கிட்டி இப்போ போயிருக்கோம் அக்காவை பார்க்க. பாருங்கள் நீங்களே என்ன ரியாக்ஷன். நைட்டு ஸ்டே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உள்ள வீடியோ உங்களுக்கு இன்னொரு நாள் நாளைக்கு வரும். ஐ மீன் இன்றைக்கி எடுத்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். இன்றைக்கி நெட்ஒர்க் இங்கே கிடைக்கல, எல்லாம் எடிட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் போடுறேன். நாளைக்கு சேலத்தில் உள்ள அந்த முருகன் புது டெம்பிள்குள்ளே ஒன்று வரும்,
பாருங்க எப்படி இருக்கு. நாளைக்கு இன்னைக்குள்ள ரிலாக்ஸ் இவ்வளோ தான், 10 மினிட் வீடியோ தான், சிம்பிள் தான். நாளையிலேருந்து கோயில் எல்லாம் உங்களுக்கு வரும், பாருங்க, வெயிட் பண்ணி. ஓகே பாய் ஃப்ரெண்ட், டேக் கேர். பயப்படுறான், எனி டைம் ஓட தானே செய்வான். தெரியல, நீ யாருன்னு தெரியாது. வரங்க.